விவேக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. அண்மை செய்தியை பார்க்கிறோம். வரும் 16 தேதி அதிமுக செயற்குழு கூட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக செயற்குழு கூட்டம் வரும் 16 தேதி நடைபெறும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே செயற்குழு கூட்டம் நடைபெறுவதாக சொல்லி அது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தற்போது அது வரும் 16 தேதி நடைபெறும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். ஸ்டாலின், என்ன விவரம்? சிலவே அதிமுகவின் செயற்குழு கூட்டம் ஏப்ரல் 16 தேதி அன்று நடைபெறும் என்ற அறிவிப்பினை தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னதாக ஏப்ரல் 7 தேதி அன்று இந்த செயற்குழு கூட்டம் என்பது நடைபெறும் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு திடீரென அந்த கூட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டு தற்போது இனி தேதி என்பது மாற்றப்பட்டு தற்போது ஏப்ரல் 16 தேதி அன்று இந்த அஇஅதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் என்பது நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். கடந்த அறிவிக்கும் போது அஜெண்டா எல்லாம் வந்து குறிப்பிடலை. என்ன விஷயங்கள் வந்து இந்த செயற்குழு கூட்டத்தில் ஆலோசனை போறோம் அப்படின்ற அஜெண்டா வந்து குறிப்பிடல. நான் தற்போது வெளியே அறிவிக்கலையா எங்க அறிவிக்கல. கர்நாடகா மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத்தேர்தல் குறித்தும் கட்சியின் உறுப்பினர்களை சேர்ப்பது சம்பந்தமாகவும் இந்த செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்ற அந்த அஜெண்டா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கர்நாடகா மாநில சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மே 10 தேதி நடைபெறும் நிலையில அஇஅதிமுகவும் அந்த மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒரு திட்டமிடல் என்பது வைக்கப்பட்டிருப்பதாக கடந்த 3 நாட்களுக்கு முன்பாகவே இந்த செய்தியை வந்து புதிய வெளியிட்டிருந்தோம். இந்நிலையில கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் 2 அல்லது 3 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில் இடம்பெற்று அஇஅதிமுக இந்த பொதுத் தேர்தலை சந்திக்கும் என்று அந்த தகவல் என்பது வெளியாகியிருந்தது. குறிப்பாக தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அதிமுக சார்பில் வேட்பாளர்களை களமெடுப்பதற்கு ஒரு திட்டமிடல் என்பது அதிமுக சார்பில் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த செய்தியை வந்து வெளியிட்டிருந்தோம். இந்த சூழல்ல இந்த செயற்குழு கூட்டத்தில் கர்நாடக மாநிலத்தில் நடந்துள்ள சட்டமன்ற பொறுத்தவரை அதே போல உறுப்பினர்கள் சேர்க்கை அதிமுகவில் ஏற்கனவே 1.5 கோடி தொண்டர்கள் இருப்பதாக அதிமுக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிற நிலையில அந்த உறுப்பினர்களை மேலும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக அதிமுக தலைமை ஈடுபட்டு 2 கோடி உறுப்பினர்களை புதிதாக சேர்க்க வேண்டும். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய சேர்த்து 2 கோடி உறுப்பினர்கள் அளவிற்கு அதிமுகவில் தொண்டர்கள் எண்ணிக்கை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த உறுப்பினர்கள் சேர்க்கை என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இது தொடர்பாகவும் இந்த செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டம் என்பது பார்த்தோம்னா 14 நாட்களுக்கு முன்பாகவே அந்த பேர் நோட்டீஸ் கொடுத்து செயற்குழு கூட்டத்திற்கு அழைப்பு கொடுத்திருக்கணும். அந்த அடிப்படையில ஒவ்வொரு செயற்குழு உறுப்பினர்களுக்கும் தனித்தனியாக அந்த நோட்டீஸ் என்பது அனுப்பியிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் ஏப்ரல் 16 அன்று இந்த செயற்குழு கூட்டம் என்பது நடைபெறும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்ட போது சில காரணங்களால் ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப சில பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் இப்போ சீர் செய்யப்பட்டு விட்டதா? மொரவர் யார் யார் எல்லாம் அழைத்திருக்கிறார்கள்? செயற்குழு கூட்டம் போது என்னென்ன வழிகள்ல யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு? அமைப்பு ரீதியா வந்து அதிமுக விலக்கிட்டு 70 மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த 70 மாவட்ட செயலாளர் செயற்குழு உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா தலைமை கழக நிர்வாகிகள் செயலாளர்கள், அதே போல மாவட்ட செயலாளர்கள், மாநில செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், மகளிர் தலைவர் சேர்ந்தவர்கள், பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் அந்த செயற்குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க. 300க்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அதிமுகவில் இருக்காங்க. அவர்களுக்கான அழைப்பு என்பது தற்போது முன்னதாகவே அனுப்பப்பட்டு இந்த தேதி என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். விவேக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.